எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப 10ஆம் வகுப்பு தமிழ்ல முதல் பாடத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த முதல் பாடத்துல நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன், அன்னை மொழியே தமிழ் சொல் வளம், இரட்டூர மொழிதல், உரைநடையும் அணிநலன்கள், அடுத்து எழுத்து சொல், இந்த அஞ்சு கட்டிங்ல இருக்கணும்னு சொல்லிட்டேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் ரெண்டு கட்டிங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதாவது அன்னை மொழியே அதுவும் தமிழ் சொல் வளமும் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா இரட்டுற மொழிதல் அதுவும் உரைநடையும் அணிநலன்கள் அதுவும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு பிடிஎஃப்ல வந்து அந்த இலக்கண பகுதி மட்டும் வந்திருக்காது. நான் என்ன செய்வேன், டென்த் ஸ்டாண்டர்டு இலக்கண பகுதியை தவிர்த்துட்டு மத்த எல்லாத்தையும் தமிழ்ல முடிச்சுட்டு கடைசியா உங்களுக்கு இலக்கண பகுதி மட்டும் கடைசியா உங்களுக்கு நடத்துறேன். அதை நீங்க தனியா ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு அப்படிதான் நடத்தினேன், இலக்கண பகுதி மட்டும் தனியா பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அதே மாதிரிதான் டென்த்லையும் இலக்கண பகுதி மட்டும் உங்களுக்கு தனியா கொடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து இந்த இலக்கண பகுதியில் தான் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருவோம். இப்ப நான் உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ்க்கான அந்த மாடல் குவஸ்டின் அனுப்புறப்ப இலக்கண பகுதியை எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாடல் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு நான் கொடுக்குற அந்த பிடிஎஃப்ல அந்த இலக்கண பகுதியை தனியா ஃபைல் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி கேட்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு இலக்கண பகுதி வந்து சப்ஜெக்ட்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா உங்களுக்கு இலக்கண பகுதி மட்டும் தனியா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலா வரும், சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இரட்டுற மொழிதல், அதை பத்தி தான் நமக்கு பார்க்க போறோம். இரட்டுற மொழிதல் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ இரு பொருள்பட வருவதுதான் இந்த இரட்டுற. ஒரு சொல்லோ அல்லது ஒரு சொற்றொடரோ அது வந்து இரண்டு பொருள் தரும்படி வருவது தான் இந்த இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல்ல தமிழ் மொழியையும் கடலையும் ஒப்பிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு சொல் அதாவது சொற்றொடர் இரண்டு பொருள் தரும்படி இதுல வந்து தமிழையும் கடலையும் கம்பேர் பண்ணி இந்த பாடல்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்ப அந்த பாடலுடைய பொருளை சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா நீங்க அந்த பாடல் ஏதாவது ரெண்டு வரியோ இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்தோ அவங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல என்ன பாடல் கொடுத்துருக்காங்க, இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த புதுசா ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9159084262. இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரு, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க. நான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கூகுள் பே நம்பர் உங்களுக்கு நான் தருவேன். நீங்க ரெண்டுல எதுல வேணாலும் பே பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து 359 ரூபா பே பண்ணுவோம், 359 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நடந்த எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். நீங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து 59 ரூபா மட்டும் பே பண்ணா போதும். சில பேர் கேட்கறீங்க, இப்ப பாருங்க நீங்க 359 ரூபா பே பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் அனுப்புறேன். நீங்க இந்த 1 மந்த் பாக்குறீங்க, நீங்க 1 மந்த் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நம்ம இது அவங்க அனுப்புற பிடிஎஃப் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் மந்த் கண்டினியூ பண்ண போறீங்க. சப்போஸ் அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கா நீங்க தாராளமா லீவ் ஆயிக்கலாம், சரிங்களா? நம்ம வந்து கம்பல்சரியா வந்து கண்டினியூஸா நம்ம மாசம் மாசம் வரணும்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க வந்து சில சூழ்நிலையால கண்டினியூ பண்ண முடியாம இருப்பீங்க, அவங்க கண்டினியூ பண்ண விருப்பப்பட்டாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா இரட்டுற மொழிதல், அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், அது என்னென்ன பொருள் சொல்லிட்டேன். இந்த இப்ப அந்த பாடல் சொல்லப்போம், சரிங்களா? இந்த பாடல் என்ன, இந்த பாடலுக்கான பொருள் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அந்த பாடலை பாத்துக்கோங்க. அந்த பாடலுக்கான பொருளை நான் சொல்றேன், நீங்க அந்த வரிய பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் வந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது, உங்களுக்கு தெரியும். அதான் பாருங்க, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் அந்த வார்த்தை வந்திருக்கு. அதான் பாருங்க, தமிழ் வந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. அடுத்தது முச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அதான் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது அப்படி சொல்றாங்க. அவர் பாருங்க, ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது. தமிழ் வந்து ஒரு ஐம்பெரும் காப்பியங்களை வந்து அணிகலன்களாய் பெற்றிருக்காங்க. அந்த காப்பியங்கள் எல்லாம் சங்கம் அமைச்சு அந்த புலவர்கள் அதை காத்திருக்காங்க. இதுதான் இது பொருள். சரி, இதை எப்படி சார் கடலுக்கு கம்பேர் பண்றாங்க? இப்ப பாருங்க, முதல் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல பாருங்க, கடல் வந்து முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. அந்த முதல் வரிக்கு இது ஒரு இது. அதை பாருங்க, கடல் வந்து முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது அப்படின்னு முதல் கம்பேர் பண்ணிருக்காங்க. அது என்ன சொல்லும், தமிழ்ல முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அதே மாதிரி இதுன்னா மூன்று விதமான சங்குகளை தருகின்றாங்க. இந்த சங்குகளை நோட் பண்ணிக்கோங்க, அதாவது வெண் சங்கு, சலஞ்சலம், அடுத்து பாஞ்ச சங்கம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது. அதுல எப்படி
முதல் முதல் சங்கு விடைச்சங்கு கடைச்சங்கு வருது மாதிரி அதே மாதிரி இதுல மூன்று விதமான சங்குகள் கடல் தருகின்றாங்க. அதுல வெண் சங்கு, சலஞ்சலம், பாஞ்சமியம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது. அடுத்து பாருங்க, அதுல வந்து 50 காப்பியங்களை அணிகளை கொண்டு வந்தாங்க. இந்த கடல் வந்து மிகப்பெரிய வணிக தளமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிருக்காங்க. அதான் பாருங்க, மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து சங்கமம் வச்சு சங்கப்புலவர்கள் தமிழை காத்தாங்க. அதே மாதிரி இது கடல் அலைகள் வந்து நம்ம இந்த சங்குகளை காத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த இந்த பாடலுடைய பாடலுடைய பொருள் சரிங்களா. இந்த பாடல் பார்த்தீங்க, இந்த பாடல் பொருள் பாத்தீங்க, இதுதான் இதை யார் இயற்றினார், இதை இயற்றினர் வந்து சங்க கவிமணி, கவிமணி தமிழர்னார், அவர் தான் ஏற்றிருக்காங்க. அவருடைய இயற்பியர் என்ன, அவர் இயற்றிய நூல்கள் என்ன, அதெல்லாம் தான் நாங்கள் உங்களுக்கு ஒன்பது பிடிப்பா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாடல் பொறுத்தளவுக்கு நமக்கு இதுதான் சரிங்களா. இப்ப பாருங்க, அடுத்து ரெண்டாவது ஹெட்டிங் பாருங்க. ரெண்டாவது ஹெட்டிங் என்ன சொல்லியிருந்தேன், அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறப்ப இந்த ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன், இதை நல்லா பாத்துக்குங்க. இதுல இருந்து உங்களுக்கு உண்மையிலும் கண்டிப்பா ஒரு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தமிழுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதே வார்த்தைக்கு கடலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு டேபிள் கால மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துருப்பேன். இதை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. இதுதான் இந்த சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து பாருங்க, ரெண்டாவது பாருங்க, உரைநடையின் அணிநலன்கள் சரிங்களா. அதனால சார் உரைநடையின் அணிநலன்கள் இந்த பாடத்துல உங்களுக்கு என்ன, இந்த சப்ஜெக்ட்ல இந்த இந்த கண்டிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் நடக்கிறதான உரையாடல்கள் பத்தி தான் உங்களுக்கு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பேர் யார் சார், அந்த உரையாடல் எதை பத்தினது, ஒரு சங்க கால புலவர், இன்றைய கால ஒரு இணையதள மனிதன், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உரையாடல் மாதிரி தான் இந்த பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க சரிங்களா. இவங்க எதை பத்தி சார் உரையாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க சங்க இலக்கியம், சங்க இலக்கியம் பத்தி கொடுக்குறாங்க. சங்க இலக்கியம்ன்றது என்னது, நம்மளுடைய நம் பாட்டனருடைய தோப்பு. சங்க இலக்கியன்றது நம்ம பாட்டனருடைய தோப்பு, அதனுடைய பயன்களை நம்ம அனுபவிச்சோம். நல்லா கவனிச்சுங்க, இதை எதை பத்தி கண்டக்கப்பட்டு தெரிஞ்சுக்கேன். அதாவது சங்க இலக்கியம்ன்றது நம்ம பாட்டனருடைய தோப்பை குறிக்கிறாங்க. நம்ம பாட்டனர் வந்து உருவாக்கம்னா சங்க இலக்கியங்கள், அதனுடைய பயனை நம்ம அனுபவிக்கிறோம். அடுத்து பாருங்க, இடைக்கால இலக்கியம். அப்ப நடுவ இடைக்கால இலக்கியம் என்னது, நம்முடைய பாட்டன் அது போல நம்முடைய அப்பா. அது மாதிரி இடைக்கால இலக்கியம் வந்து நம் தந்தையர் தோட்டம். ஃபர்ஸ்ட் வந்து தோப்பு சுட்டாங்க, அடுத்து நம்ம தந்தையரோட தோட்டம், அதுதான் இடைக்கால இலக்கியம். அடுத்து இக்கால இலக்கியம், இக்கால இலக்கியன்றது நம்ம இப்ப கரெக்டா அழைச்சிருக்க இலக்கிய பத்தி, அது இக்கால இலக்கியம் வந்து நம் பூங்கா. அதான் சொல்லி பார்ப்பாங்க, பயன்களையும் நயங்களையும் இது ரெண்டையும் சேர்த்து அவங்க கொடுத்த விஷயத்தை தான் இன்னைக்கு தற்கால இலக்கியவாதிகள் வந்து அழகா இதை எடுத்துரைக்கிறாங்க அவ்வளவுதான். அதாவது இப்ப தற்காலத்துல இந்த புது கவிதை வந்திருக்கு, உரைநடை வந்திருக்கு, இந்த மாதிரி சில எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்க பழைய காலத்துல இருந்த அந்த தொடர்புகள் மூலம் தான் மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு அழகை ஏற்பட்டிருக்கு. இதை வந்து ரெண்டு பேர் விவாதிக்கிற மாதிரி, இந்த காலத்துல என்ன மாதிரி உரைநடைகள் இருக்கு, இந்த காலத்துல என்ன மாதிரி புது கவிதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த இந்த காலத்துல எந்த மாதிரி ஊமை அணி உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்லி, தற்கால மனிதனும் தற்கால ஒரு இணையதள மனிதனும் பல சங்ககால புலவரும் சேர்ந்து ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி தான் இந்த பாடப்பகுதியில் அவங்க காமிச்சிருக்கு. ஸோ இந்த உரைநடையை பொறுத்தவரைக்கு அவங்க ரெண்டு பேருக்கான உரைநடை தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அந்த உரைநடையுடைய ஒன்பது தான் இந்த பிடிஎஃப்பாக கொடுத்துருக்கேன். அந்த உரைநடையில என்னன்னு தெரிஞ்சுக்க, அந்த உரைநடையுடைய ஒன்பது தெரிஞ்சுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த பாடத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த சொல்லும் பொருளும் இந்த கடைசியை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த சொல்லும் பொருள்ன்றது அந்த முதல் பாடல் சொன்ன அந்த கடலையும் தமிழையும் அந்த பாடலுக்குரிய அந்த சொல்லும் மூலம் தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த தெரியும் சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காலம் மட்டும் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து முன்பேடு வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு அஞ்சு வீடு, அது இதை நல்லா பாத்துக்கோங்க. இதுல ஒரு ஒவ்வொரு ஒன்பது வந்து ஒரு இலக்கண பகுதியில் வந்திருக்கும் சரிங்களா. ஏன்னா இப்பதையும் நீங்க படிச்சுக்கோங்க, அந்த இலக்கண பகுதி நடத்துறப்ப உங்களுக்கு இது ஈஸியா புரியும் சரிங்களா. இப்ப வந்து நமக்கு இதோட நமக்கு முதல் பாடம் முடிஞ்சு, அடுத்து நம்ம இரண்டாவது படத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பேன்னா, இரண்டாவது படம் வந்து இந்த இயற்கை சுற்றுச்சூழல் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதுல வந்து ஒரு ரெண்டு ஹெட்டிங்கான ஒன்பது தான் உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா. சோ இப்ப என்னன்னா, அதை படிச்சிருப்ப எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். நானும் அடுத்த கிளாஸ்ல அந்த இரண்டாம் பாடத்துல அந்த ரெண்டு ஹெட்டிங் எதை பத்தி சொல்லியிருக்காங்க, அதுல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சொன்ன பிறகு நீங்க பிடிஎஃப் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க கிளாஸ கவனிச்சுட்டு பிடிஎஃப் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ்ல